சேலத்தை சேர்ந்த 10 வயது சிறுவன் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக சிறுக சிறுக சேமித்து வைத்த உண்டியல் பணத்தை கொரோனா நிவாரண நிதிக்காக மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார். சேலம் மாநகர் சின்ன திருப்பதி பகுதியைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் கார்த்திகேயன் சரண்யா இணையரின் 10 வயது மகன் மௌலிச்சரன் தனியார் பள்ளி ஒன்றில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கொரோனா தொற்றால் நாள்தோறும் பலர் உயிரிழப்பதைக் கண்டு மனம் பொறுக்காத மாணவர் முதலமைச்சரின் கொரோனா நிவாரண நிதிக்காக உதவ முடிவு செய்துள்ளார். அதன்படி கடந்த ஒரு வருடமாக ஆன்லைன் வகுப்புகளுக்காக கணினி டேப் வாங்க சிறுக சிறுக சேர்த்து வைத்த உண்டியல் பணம் 2060 ரூபாயை முதலமைச்சரின் கொரோனா நிவாரண நிதிக்காக மாவட்ட ஆட்சியர் ராமனிடம் தன் பெற்றோருடன் வழங்கினார். நான் இப்போ 4th and 5th போகிறேன். ஆன்லைன் கிளாஸ்க்காக வேண்டி எங்கள் அப்பா ஒரு சில்லு காட்டிலும் தேய்ச்சி வச்சு ஒரு புது டேப் வாங்கலான்ட்டேன். ஆனால் இப்போ அது வந்து தமிழகம் மூலமாக திரு மு க ஸ்டாலினுக்கு கொரோனா நிவாரண நிதியாக நான் கொடுக்குறேன். என் நாடும் என் மக்களும் நல்லா இருக்கணும். நான் வந்து வெளியில் போயிட்டு வரப்ப என் பையன்கிட்ட சில்லற காசுலாம் அவனுக்கு கொடுத்து சேர்த்து வச்சிட்ருப்பேன். பிகாஸ் அவன் எதுக்கு சேர்த்துனான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லாஸ்ட் இயர்லாம் ஸ்கூல்ஸே நடக்கலை, அதனால் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான் எல்லாமே போயிட்டுருக்கு. அதனால் அவன் மொபைலில் தான் கிளாஸஸ் கவனிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் வெளியில் போகிற சுச்சுவேஷனில் அவன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாத ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக இருந்துச்சு. அதனால் இந்த காசுலாம் சேர்த்து வச்சு அவன் ஒரு டேப் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தான். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த டெய்லி இந்த நியூஸஸ்லாம் பார்த்து அவனுக்கு அந்த கொரோனா பேஷண்ட் மேலே ஒரு இது இருக்குது. அதனால் நம்ம சேர்த்தின காசு நம்ம வந்து நம்ம தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர் நிவாரண நிதி கொடுத்துடலாம்பா, நான் வந்து டேப் கூட அப்புறம் வாங்கிக்கிறேன்னு அவன் சொல்லிட்டான். சரி, அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி வந்து சேலம் மாவட்ட ஆட்சியர் அதை சந்தித்து அந்த அமௌண்ட்டை கொடுக்கலான்னு வந்திருந்தோம். தமிழகத்தில் கொரோனா தொற்று தீவிரமாக பரவி வரும் சூழலில் தொற்றை திறம்பட தடுப்பதற்கு நன்கொடை வழங்கி உதவுமாறு தமிழக முதல்வர் கேட்டுக்கொண்டார். அதை ஏற்று தமிழகம் முழுவதிலுமிருந்து பல குழந்தைகள் தங்கள் உண்டிகளில் சேமித்து வைத்த பணத்தை வழங்கி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக கணினி டேப் வாங்குவதற்காக வைத்திருந்த பணத்தை வழங்கியுள்ளார் 10 வயது சிறுவன் மௌலிச்சரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.